ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலியமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியா ஜோதிர ரத்னா திரு மகேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்கார் அவர் முதல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சர்வ மங்கள மங்கள் ஜேஷ்வேஷ்வார்த்தே சிரண்யே திரும்பகே கௌரி நாராயணி நமோஸ்து தேவேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா வணக்கம் நாளைய தினம் புத்தாண்டுக்குள்ள நம்ம அடி எடுத்து வைக்க போறோம் சார் பொதுவா புத்தாண்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கும் போது என்ன மாதிரி இந்த வருடம் இருக்கும் அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலயுமே இருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாதிரி இருந்துடவே கூடாது உலகம் முழுக்க நிறைய விஷயங்கள் நம்மள புரட்டி எடுத்துருச்சுன்னு சொல்லலாம் இருந்தாலும் எல்லாருக்குமே புது வருடத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது நமக்கு இந்த பிரச்சனை வராம இருக்கணும் அடுத்தபடி எந்த விதமான நேச்சுரல் கெலாமிட்டிக்குள்ளையும் நம்ம சிக்காம இருக்கணும்ன்ற ஒரு பயம் இருக்கும் சோ இந்த வருடம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகள் வச்சுக்கும் போது இது மாதிரியான பொதுவான விஷயங்களை நம்ம தப்பிக்கலாம் சார் நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன் உலகளவியால் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸோடைய டீம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து எதேர்ச்சியாக இருந்துட்டுருக்கிறது வழக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கேன் ஏன்னா கிரகநிலை வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களாக யதார்த்தமாக நடந்துகிட்டு புது வருஷம் வந்து நமக்கு பிறக்கும் போது எந்த தெய்வத்தை இந்த மாதிரி ஏற்படும் போது எந்த தெய்வத்தை வழங்குறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரளய அகோர வீரபத்ர தெய்வம் பிரளய அகோர வீரபத்ர பிரளயருத்ரன்னு சொல்லுவாங்க அவரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அகோர வீரபத்ரர் வேண்டிக்கிறது நமக்கு வந்து எப்போ இந்த மாதிரி உபாதைகள் ஏற்பட்டாலும் மாற்றங்கள் இருக்கும் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லப்போனால் காலபைரவர் காலபைரவரை வேண்டிக்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்குமா ஓகே சார் என்ன தினத்தில் வழிபடு வச்சுக்கலாம் சார் பொதுவாக வந்துட்டு காலபைரவர்னால் வந்துட்டு அஷ்டமி ரோஜு வந்துட்டு நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி எந்த தினம் வச்சு கரெக்டு அதாவது மனுஷனுக்கு ஒரு ஆசை இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா தினம் தினம் எனக்கு வந்து நல்ல சந்தோஷம் ஏற்படணும் அப்படின்னா நித்தியன காலபைரவை பிரார்த்தனை டெய்லி காலபைரவை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் தினம் தினம் காலபைரவை பிரார்த்தனைங்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தைப்ரஷ்டமி அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் வரக்கூடிய ராகு காலம் இந்த இந்த விஷயங்கள் வந்து வீரபத்ரர் அதாவது பைரவருக்கு வந்து ரொம்ப விசேஷம் ஓகே சார் நிகோஷோட முதல் அழைப்பாளர் நினைப்பல இருக்காங்க அவங்க பேசலாம் ஹலோ ஹலோ மேடம் காலை வணக்கம்மா உங்க பேர் என்ன என்னங்கறது கூப்பிடுறீங்க நாங்க திருப்பத்தூர் மாடல இருந்து பேசுறோம் மேடம் ஓகேமா இது யாருக்கான கேள்விமா எங்க பையनக்காகும மேடம் ஓகே அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா அவரோட ராசி வந்தமே ராசி நேரம்

நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டால் அதாவது ரொம்ப ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட் இருக்கும்போது தான் அவனுடைய படிப்பு சார் படிக்க மாட்டேங்கிறதோடு இல்லாமல் அவனோடய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க எதிர்காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா இவர் ஃபுல்லாக இவர் ரொம்ப படி 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 படினா படிக்க மாட்டார் இவர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனராசியில் கு புதனுக்கு வந்து அவ்வளோ பலம் கிடையாதுன்னா இது உபயராசி வேறு ஸோ இவங்களுக்கு வந்து தொழில் கல்வி மாதிரி படிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஃபஸ்ட்டு அவர் வந்து பார்த்துட்டேன்னா டென்த் வரைக்கும் படிச்சிட்டாலே பெரிய விஷயம் அப்படின்னு யோசிப்பீங்க அதுக்கப்புறம் டிப்ளமோ படிக்க வச்சிடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க அதே சமயத்தில் ஏதாவது தொழில் இவருக்கு செட் பண்ணி கொடுக்கலாமா அப்படிலாம் யோசிப்பீங்க ஆக தொழில் கல்வி படிக்கிறது இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இவர்கிட்ட நீங்கள் வாதம் பண்ணி ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியாது சாதாரணமாக பேசி ஒரு காரியத்தை ரொம்ப அழகாக ஜெயிக்க முடியும் அதனால் வாதம் பண்ணாமல் ரொம்ப அழகாக பேசி ஜெயிக்கிறது ரொம்ப விஷயம் விசேஷம் ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி இந்த மந்திரத்தை வந்து டெய்லி அவருக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க சரஸ்வதி அம்பால நிச்சயமாக இவருக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிவாய் நன்றிம்மா இன்றைய தினம் பன்னெண்டு ராசிக்கும் ராசி பலன் எப்படி இருக்குது சார் அதை பற்றி சொல்லுங்கள் நிச்சயம் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றோட கடைசி நாள் மார்கழி மாதம் பதினாறாம் திருநாள் பிளவ வருஷம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பிரதோஷம் இருக்குது அனுஷ நட்சத்திரம் இன்றைய இருந்துருக்கு அதுக்கப்புறம் இரவு எட்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா கேட்ட நட்சத்திரம் வந்துடுது இன்றைக்கி திதி பார்த்துட்டு இல்லைன்னா துவாசி காலையில் ஏழு நாற்பது வரைக்கும் இருக்குது அப்புறம் திரயோதசி அதான் பிரதோஷம் அப்படின்னு சொன்னேன் காலையில் ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது ராகு காலம் பார்த்துட்டிங்கன்னா பத்திரெட்டு பன்னெண்டு வெள்ளிக்கிழம பத்திரெட்டு பன்னெண்டு காலம் மூணு டு நாலரை யமகண்டம் சந்திராஷ்டமம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி அதாவது மேஷராசியில் இருக்கிற வாழ்க்கு கவனம் என்பது தேவை ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சோபுரமான வணங்கிறது உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் சிவபெருமானை வணங்குறது நம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சிவபெருமான மனசார வேண்டிக்கிறது நமக்கு எல்லா விதமான நலன்களும் பலன்களும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அடுத்தது மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேஷராசி என்பவர்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு நல்லது தான் இருப்பினும் பேச்சில் கவனம் என்பது தேவை விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கையெழுத்து போடும்போது ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை எப்படி சொல்லணும் எப்படி அவாட்டை போய் சேரும் அப்படிங்கிறத யோசித்து பேசிட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் டக்குன்னு ஒரு வார்த்தை விட்டுறாதீங்க கவர்னமெண்ட் தேவை வீட்டில் கூட இருக்கிறவாளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியாளத்துக்காக பெரும் உழைப்பு பண்ணுவேல் அதை மற்றவா புரிஞ்சுக்க மாட்டா வெளியில் மதிப்பு இருக்குது இங்கே மதிப்பு இல்லையேன்ற கவலைகள் இருக்கும் மாறி வரும் ஜெயிப்பீங்க முன்னேற்றம் வரும் சாதித்து காத்தம் போது அவளாம் ஆமாம் இவர் சொன்னது சரிதான் அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு வருத்தங்கள் அப்போ எதார்த்தமாக இருந்துன்னு இருக்கும் அடுத்தது மிதுனராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களும் விளையாட்டுத்தனமாக போயிடுது இனிமேல் அப்படி இருக்கப்படாது இனிமே உழைப்பு 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 ஏதேனும் சாதிச்சாகணும் ஆகா இத்தனை நாள் இருந்து திருப்பி தொழில் நன்னா செஞ்சு திருப்பியும் பிரச்சனையாக போகிறதா அப்படிங்கிற ஒரு யதார்த்த பயங்கள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை அஷ்டம சனியோட சின்ன சின்ன பாதிப்பு அப்பப்போ யாராவது பேசும் பொழுதோ பழகும் பொழுதோ இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் நீங்கள் தாண்டி ஜெயித்து வந்துடுவீங்க இறைவனுடைய கருணையில் அடுத்தது கடகராசி அன்பர்களுக்கு இடம் விட்டு இடம் மாற்றம் வீடு மாற்றம் எல்லாம் தொழில் மாற்றம் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஆட்கள் மாற்றத்தை பற்றி நிறையா சிந்திப்பீங்க வேலையில் இருக்கிறவா தொழில் தொழிலில் இருக்கிறவா தொழிலை எக்ஸ்பென்ஷன் பண்ணலாமா வேண்டாமாங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் இருந்துகிட்டு இருக்கும் தெய்வ அனுகிரகம் கூடி வரங்காட்டி இன்றைக்கி ஏதேனும் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்படி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மன நிம்மதியும் கிடைக்கும் கடகராசி என்பர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் பரவாயில்ல சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும் இருப்பை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நிறையா ஆன்லைனில் பொருட்கள் வாங்கிகிட்டே இருக்கும் இனிமேல் வாங்கப்படாது நினச்சிட்டே ஒரு ஒன்று ஆர்டர் பண்ணிடுவேன் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஏதேனும் பொருட்கள் வாங்குறதுக்குண்டான விஷயங்கள் இருக்கும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் அரசாங்க உத்தியத்தில் இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வருது ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இருந்துருக்கும் என்னடா நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுங்கிற ஒரு கவலைகளும் மனசில் இருந்துருக்கும் தெய்வ வழிபாடு மாற்றத்தை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு சின்ன உளைச்சல்கள் இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும் சகோதர சகோதரிகளுடைய உதவிகள் தேவைப்படும் அதே சமயத்தில் அவர்கள் உதவிகளும் பண்ணுவாங்க துளாராசி அன்பர்களுக்கு எதா இருந்தாலும் குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் நிறையா இருக்கும் பணம் வருமானத்தை பற்றிய யோசனைகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் இருக்கும் சமாளிக்கணும் கடனுக்காக கடன் வாங்கப்படாது ஏதேனும் வருமானம் திட்டுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும் வருமானத்தை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும் விச்சயராசி அன்பர்களுக்கு உழைப்பு 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 அப்படிங்கிற உழைப்பில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துவீங்க குடும்பத்தில் இனிமேல் பிரச்சனை வரப்படாது ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துருக்கணும் மற்றவ ஆரோக்கியம் தேவை நம்ம ஆரோக்கியம் தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது தனுர் ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் இன்றைக்கி விரயங்கள் இருந்துருக்கும் அது சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் எதிர்காலத்தில் ஏதேனும் பொருட்கள் வாங்கணும் வீடு சேமிக்கணும் பணம் சேமிக்கணுங்கிற ஆசைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறையா விஷயத்தை கற்றுக்கணும் லாங்குவேஜ் ஸ்கில் போன்ற நிறையா விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது மகர ராசி அன்பர்களுக்கு பாசிட்டிவாக பேசும் நெகட்டிவ்ங்கிற இடத்துலையே வேண்டாம் யாராவது ஒருத்தர் நெகட்டிவாக பேசினா முதல்ல அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவேன் இல்லை அந்த காதிலேயே அந்த பிரச்சனையை வாங்குபேன் பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்கள் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் தெரியாத தவறுக்காக செய்த விஷயத்துக்காக மற்றவா பழி சொல்லும்போது காதலை வாங்கிப்பேன் சரி நேரம் வரும் அப்போ ஜெயித்து காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு எல்லாருக்கு ஆனால் ஏதோ இல்லை அப்படிங்கிற ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும் தனியாக போய் உட்காந்து போய் கொஞ்சம் நேரம் யோசிப்பேன் தியானம் பண்ணுவேன் சில சிந்தனைகள் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எதார்த்த பிரச்சனைகளை பெருசாக யோசிப்பேன் கொஞ்சம் நேரத்தில் அது மாதிரி எதார்த்தமாக இருந்துட்டு அதே சமயத்தில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு மீன ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை சார்ந்த சின்ன சின்ன விவகாரங்களில் அதில் நிறையா தலையிட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பு எதுலேயும் கவனம் என்பது தேவை சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது எழுத்துப்படி ரொம்ப நாள் விட்டு போன பணிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க பேங்க் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஏதேனும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் குண்டான உண்டான வழியை பார்ப்பீங்க மீன ராசி என்பர்களுக்கு தெய்வ அனுகிரகங்கள் உண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்தாச்சு இன்றைய தினத்துக்கு ஓகே சார் நன்றி சார் ரொம்பவே தெளிவா எங்களுக்காக ராசி சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ காலை வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன திருப்பூர் சித்ரா பேசுறேன் ஓகேம்மா இது யாருக்கான கேள்விமா என் பொண்ணு கேட்கணும் ஓகேம்மா உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா கன்னி ராசி உத்தர நட்சத்திரம் மகர லக்னம் அவங்க வயது என்னம்மா நாலு பன்னெண்டு ஓகேம்மா உங்களோட கேள்வியை கேட்கலாமா சரி இணைப்பில் தான் இருக்கு நமஸ்காரம்மா வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்கம்மா என்ன கேள்வி உங்களுக்கு பார்த்துட்டு நல்ல வரவே கன்னிராசிக்கு கன்னிராசி நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா அந்த குரு வந்து ஏப்ரல் மாசத்துக்கு மேல மாறுறாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எட்டு மாதத்து வரைக்கும் உங்களுக்கு நன்னாவே இருந்துருக்கு அதனால கவலைப்பட வேண்டியது கிடையாது நவம்பர் இருபத்தி ஒன்னுக்கு மேல இன்னும் ரொம்ப வேகமாக உங்களுக்கு காரியங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சுயம்பரா பார்வதி ஹோமம் பண்ணிக்கிறது

அதே மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து வேறு ஊர்லேயோ வேறு இடத்துலையோ நீங்கள் பிரயாணம் பண்ணி அதாவது இங்கேருந்தால் பெங்களூரில் இங்கே இருந்தால் வேறு ஊரில் அந்த மாதிரி நீங்கள் வந்து இடமாற்றி வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக அமையும் ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா எப்போ இவங்களுக்கு வேலைவாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தை மாசிவி அதாவது சிவராத்திரி பக்கம் வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு வேலைவாய்ப்பு ரொம்ப சாதகமாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது திருமண காரியம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்ருதோஷம் இருக்கான்னு இந்த பித்ருதோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரத்தில் போய் திலஹோமம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்புறம் ருத்ராபிஷேகம் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமண காரியம் பண்ணிக்கிறது திருமணம் நடந்தால் போதும்னு பண்ணாமல் திருமணத்துக்கு அப்புறம் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிராயஸ்தங்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும் நன்றிமா நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன மேம் நான் விருதுநகரிலேருந்து பேசுகிறோம் மேம் ஓகேம்மா உங்கள் பேர் என்ன

யாரும் எதுவுமே இல்லை சார் சரி இந்த ரிஷபராசன்பர்களுக்கு பார்த்துட்டால அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே இப்போ நடக்கிறது ராகு அதாவது தன்னுடைய ஜென்மத்தில் வந்து ராகு போயின்னு இருக்கங்காட்டி நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் குழந்தைகள் அப்படி தான் இருந்துட்டு இருப்பா எய்தர் ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டுருப்பா இல்லைனா ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருந்துட்டுருக்கு ஏன்னா ராகுவுடைய தாக்கம் அப்படி இருந்துருக்கு இருந்துட்டுருக்கு ஸோ ராகுக்கு எது பயிற்சி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் நிகழ்றது அதுக்கு முன்னாடி பிப்ரவரி தேர்டீன்த்துக்கு மேலேயே ஓரளவுக்கு மாற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னொரு முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய யோகா கிளாஸ் இந்த மாதிரி யோகா கிளாஸில் போய் ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப வேகமாக ரொம்ப ஹைப்பராக இருக்கிறது கம்மியாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு முறை அவங்க ஜாதகத்தை மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள் லான் போட்டிருக்கோம் லக்னம் அதுதான் ஒன்றாம் இடம் அதில் வந்து சனி பகவான் இருக்கா செவ்வாய் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ராகு கேது இந்த நாலு கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள் அதுலேருந்து அதை ஒன்றா எடுத்துகிட்டு ஆறாம் இடத்துல சனி ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க இருந்தது அப்படின்னு சொன்னா உடனே போய் ஒரு அஸ்ட்ராலஜில பாருங்க அதற்குண்டான தீர்வுகள் அவங்க கொடுப்பாங்க அதை செய்து கொள்ளுங்கள் ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன கலா பேசுறங்க மணலில இருந்து ஓகேமா இது யாருக்கான கேள்விமா எங்க வீட்டுக்காரர்க்கான கேள்விங்க அவரோட அவரோட வயது என்னமா 61ங்க ஓகே ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா ராசி வந்து சிம்ம ராசிங்க நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரம் லக்னம் தாங்க கரெக்டா தெரியல ஓகேமா தொடர்ச்சியா பேசலாமா டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓகே சிறுநீப்பில் தான் இருக்கார் பேசலாம் ஓம் நம வணக்கம்மா வணக்கம் ஐயா சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன கேள்விமா அவர் வந்து வேலை தாங்க செஞ்சிட்டு இருந்தாங்க கடை ஆனா எல்லாமே நிறுத்த மாதிரி ஒரு தடையோட வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு போதிய வருமானம் இல்ல உம் இவளுடைய ஜாதகத்துல மகாநக்ரம் மகாநட்சத்திரம் சிம்ம ராசியில பிறந்திருக்காங்கன்னு சொன்னீங்க மூணு வருஷம் உங்களுக்கு கேது தசை அதுக்கப்புறம் இருபத்தி மூணு வருஷம் சுக்கர அதுக்கப்புறம் பாத்துட்டேன் அப்படின்னு சொன்னா சூரிய தசை இருபத்தி ஒன்பது வருஷம் முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சந்திர அதுக்கப்புறம் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாய் செவ்வாய் முடிஞ்ச உடனே ராகுதசை நாற்பத்தி ஆறு பத்து ஐம்பத்தி ஆறு இப்போ நடக்கிறது வந்து ராகு மகாதை நடக்கிறது இன்னொரு நாலு வருஷ காலம் எப்பவுமே ராகு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யதார்த்தமாக படுத்து எடுக்கும் அப்படின்னு அதனால தான் ராகு கால பூஜை அந்த காலத்திலேயே வந்து துர்காம்பாலுக்கு ராகு கால பூஜை பண்ணால் பைரவருக்கு ராகு காலம் இந்த மாதிரி ராகு காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கு முடிஞ்ச வரைக்கும் செவ்வா வெள்ளியில் துர்கையாம்பாலை வேண்டிக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் வீட்டு அருகாமல் இருக்கக்கூடிய கோயிலில் ராகு கேதுவுக்கு ஒரு நைன்டி டேஸ் பூஜை பண்ணுங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்தி நேரம் அதாவது சாயந்தர வேலையில் டெய்லி மகாலட்சுமி தீபம் சுக்கர தீபம் இப்படி ரெண்டு தீபம் நெய் தீபமாக ஏற்றி பாருங்க நிச்சயமாக டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தொரு நாள்லேயே கொஞ்சம் ஒரு அளவுக்கு மாட்டம் தெரியும் ஏன்னா தெய்வீக சக்தி அவ்வளோ நிறைஞ்சிருக்கு கூட இதையும் சேர்ந்து பண்ணும்போது நல்ல பலன்கள் கூடியவரும் உங்கள் பிரச்சனைகள் தீரணும்னு வேண்டிக்கிறோம் நமசிவாய நன்றிம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன என் பேர் ஆனந்திங்க இருந்து கூப்பிட்றீங்கம்மா

அதுக்குன்னா பாகியங்கள் இருக்குன்னா ஏழாம் இடத்துலேருந்து சூரிய பகவான் நேரடியான பார்வை இருக்குது ஸோ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துன்னு ஆனாலும் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது இருக்குது அந்த தடைகள் போகிறதுக்கு சிவபெருமானை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம் அதே சமயத்தில் இருக்குது அதாவது முருகப்பெருமானுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஆறு தீபம் அரலைப்பூல் அர்ச்சனை ஆறு தவ பிரதட்சணம் இதை ரெகுலராக தொடர்ந்து செய்து பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் காலையில்னா காலையிலேயே போகணும் அப்படி நீங்கள் செய்து பாருங்கள் பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் டெய்லி ஓம் ராஜ யோகே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஜபிச்சு பாருங்க நீங்க நீங்க என்னென்ன விஷயங்கள் இழந்தேலோ அதுல இருந்து ஓரளவுக்கு மாறுதல்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குமா ஓகே மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னமா அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா ராசி வந்து பூரட்டாதி ராசி கும்ப பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசி மே நலக்கணம் அவரோட வயது என்னமா வயது வந்து இருபத்தி நாலு அஞ்சு எண்பத்தி நாலுல பிறந்திருக்காங்க ஓகேமா ஐயா இணைப்புல தான் இருக்காரு பேசலாம் ஓம் நம வணக்கம்மா வணக்கம் சவாமி பூரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியா மீனராசியா பூரட்டா கும்பராசி கும்பராசி இந்த ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா இவங்களுடைய ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு செவ்வாய் செவ்வாயோடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாட்டேருக்கு நீங்கள் ஒரு முறை திருச்செந்தூர் போய் செவ்வாய் உண்டான பிராயஸ்தித்தம் பண்ணிக்கிறது அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா எடுத்த காரியங்கள்லாம் தடங்கள் ஆகாமல் இருக்கிறதுக்கு வீட்டில் ஒரு கணபதியோமோ சுதர்ஷனமும் பண்ணிக்கிறது விசேஷகரமான பலன்கள் கொடுக்கும் ரெண்டாவது யாரும் திருமணத்துக்காக ப்ரொசீடு பண்ணுறதுக்குன்னான ஆள் நான் வந்து இப்போது என் பையனுக்காக நான் பார்த்துட்டுருக்கேன் என் பையனுக்காக என்னோடய சொந்தக்காராக பார்த்துட்டுருக்காங்கன்னா சொந்தக்காராக பார்க்குறதில்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்குறதுல வேகம் பத்துறது இல்லை அப்போது நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் இத்தனை நாள் தடங்கள் ஆகிறது அவருடைய உத்தியோகத்திலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க சொல்லுங்க தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்குமா ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ காலை வணக்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் மைதிலி ராமச்சந்திரன் ஓகேம்மா இது யாருக்கான கேள்விமா மகள் மகளுக்காக கேட்கமா அவங்க வயது

இது நிறையா பேர் இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கு இந்த பாதிப்பு இருக்கும் ரொம்ப ரொம்பவுமே கவனம் தேவை நான் ராவு தாக்கம் இருக்கங்காட்டி முடிஞ்ச அளவுக்கு ராவு கேதுவுக்கு பிராயஸ்தம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உங்கள் பொண்ணுகிட்ட நீங்கள் உன்னோட டைம் சரியில்லை அவங்களுடைய டைம் சரியில்லை கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து போட்டு வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ரிக்வேதத்தில் ஐக்கியம சுத்தம் அப்படின்னு ஒரு சுத்தம் சொல்லுவாங்க அதாவது வேதம் படித்த வாட்டை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லித்தருவாங்க அது தருவாங்கன்னா அவங்க வந்து பூஜை பண்ணி தருவாங்க இதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ஒற்றுமைக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு டெய்லி ஐக்கியம தேவின்னு சொல்லுவாங்க இந்த ஐக்கியம தேவிக்கு ரெண்டு தீபம் ஏற்றுங்க ஒற்றுமை நன்னா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சின்ன கல் அந்த தண்ணியில் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதனால் சின்ன விஷயம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் ரொம்ப கவனம் தேவை ரெண்டு பேர்த்துக்கு உண்டான ராசி டைம் தான் வீக்காக இருக்குது மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம் தெய்வத்தை நன்னா வேண்டிக்கவங்க நல்ல பலன்கள் கூடி வருமா நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ வணக்கங்க வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேருங்க நாங்க சக்தி விக்னேஷ்ங்க தனுஷ மூணு நட்சத்திரம் தனுசு ராசி கடக லக்னங்க ஓகேமா பேசலாமா ஐயா இணைப்புல தான் இருக்காரு ஓம் நம சிவா வணக்கம்மா வணக்கங்க வணக்கங்க சொல்லுங்க பையனோட மூல நட்சத்திரம் தனுசு ராசி கடக லக்னங்க சரிம்மா என்ன லைஃப் குடும்ப லைஃப் பிரச்சனையா இருக்குதுங்க பணமும் சம்பாதிச்சாலும் ஒரு பைசா கூட இல்லாம கடனோட தான் இருக்கிறாங்க சரிம்மா குழந்தை சம்பளங்க குடும்பம் அவங்க கல்யாணம் குழந்தை இருக்காமா ஒரு குழந்தை இருக்குங்க சரிம்மா இப்ப இவங்க குழந்தையோட நட்சத்திரம் ராசி என்னமா இருக்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரங்க மிதுன

குடும்ப அன்னோன்னியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு கரெக்டாக ஒரு சேத்திரம் சொல்கிறேன் இந்த சேத்திரம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு அதுதான் சமயபுரம் மாரியம்மன் கோயில் ஆனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதே உங்களுக்கு ஒரு அன்னோன்யத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அதுமாதிரி பிரதோஷத்தன்னைக்கு கரும்பில் அந்த கரும்பு சார் இருக்கு இல்லையா அந்த கரும்பு சாரில் அபிஷேகம் பண்ணி நல்லா வேண்டிக்கிறது குடும்பம் ஒற்றுமையிலையும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் அபிஷேக பலன்கள் இருக்குது இதை செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக இது செய்யும் நல்லா வேண்டிக்க சொல்லுங்க நிச்சயமாக ஒற்றுமைகள் இருக்கும் இவா ரெண்டு பேருக்கு தான் டைம் வீக்காக இருக்குது ஆக சிம்மராசிக்கு பரவாயில்லையா இருக்கு அதனால் கவலைப்பட வேண்டாம் ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு சார் விஎஸ்எம் கிளாஸஸ் அந்த கிளாஸ் பற்றி சொல்லுங்கள் சார் நிச்சயமா இன்னைக்கு பொதுவாக நம்மளோட ஆன்மீக தகவல் எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்குறது உண்டு ஆன்மீக தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் கஷ்டங்கள் தீர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டேன்னா பில்வ மாலை பில்வ மாலை வில்வம் சிவார்ப்பணம்னு சொல்கிறா அப்படி பில்வ மாலையாக போட்டால் அது இன்னும் நம்மளுடைய கோடி ஜென்மத்துடைய பாபங்கள் போகும் அப்படின்னு சொல்லுவாள் இன்றைக்கி பில்வ மாலை போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் விஎஸ்எம் கிளாஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக போயின்னு இருக்கு அதாவது டே டு டே ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு பேட்ச் வந்து முடிஞ்சிடுத்து அடுத்து இன்னொரு பேச்சுக்கு ரெடியாகி எடுத்து அடுத்த பேச்சுக்கு இப்போவே எல்லோரும் சேர்ந்துருக்காங்க விஎஸ்எம்மில் சேர்ந்து இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் தெரியணும் டே டு டே லைஃப்பில் பெரிய மாற்றம் தெரியணும்னா உடனே நீங்கள் வந்து செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு பதிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி அஸ்ட்ராலஜி கிளாஸும் இப்போ வந்து ஒரு பேட்ச் முடிஞ்சு இன்னொரு பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாகவும் ஒரு மிகப்பெரிய மாற்றமாகவும் உங்கள் லைஃப்பில் இருந்துன்னு சந்தேகமே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய நோய் நோடி இன்றைக்கி நிறைய உலகம் எங்கும் இருந்துருக்கு நாளைக்கு வந்து நியூ இயர் இந்த நியூ இயரில் நிறைய ரெசல்யூஷன் எடுத்துருப்பேயு அந்த ரெசல்யூஷனோடு சேர்ந்து ரொம்ப அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கடைபிடிக்கணும் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கும் இறைவனுடைய அனுகணம் முருகன் துணை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அழகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிட சாம்ராஜ் மகேஷயர் நன்றி சார் நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஆன்மீகம் சார்ந்த பல கேள்விகளுக்கான விடைகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதேபோல் வேறு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது கிருத்திகா